ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் எந்த நிறுவனத்தையும் அழித்ததாக அவருக்கு வந்து எந்த அந்த மாதிரி ரிமார்க்கு கிடையாது கிடையாதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா லைக்கா நிறுவனம் மீது தொடர்ந்து ஒரு ஒரு டாக் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது வந்து ரொம்ப ஃபைனான்சியலாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டு போகிறாங்க எடுத்தது வரைக்கும் போதும் அதோட வந்து இந்த கம்பெனி ஏற கட்டிட்டு நம்ம லண்டனுக்கு போய் செல்ஃபோன் சிம் கார்டு வியாபாரத்தை பார்ப்போம் அப்படின்ற அளவுக்குலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அதே சமயம் இதை மட்டும் நினச்சி பாருங்கள் வந்து ஜெயிலர் யாரையாவது நினச்சி பார்த்தீங்களா ஒரு ஆறுநூறு கோடி அறநூறு கிழிவு மேலே அடிக்கும் அப்படின்னு ஜெயிலருக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் தான் இருந்தது அந்த படம் ஓடாது நெல்சன் சொதப்பிருக்க போகிறாரு பீஸ்ட் மாதிரி இன்னொரு இது இது பீஸ்ட் டூ டூ இது அப்புறம் நெல்சனுக்கு டைரக்ஷனை தெரியாது ரஜினி போய் ஏடா உடமாக மாற்றி மாட்டிக்கிட்டார் அப்புறம் அந்த படத்தில் நடிக்கும்போது ரஜினி இன்வால்மெண்ட் இல்லாமல் நடிச்சிகிட்டு இருக்காரு இது மாதிரி தொடர்ந்து விமர்சனங்கள்லாம் வந்தது அதையெல்லாம் தாண்டி மோகன்லால் சிவராஜ்குமார் ஜாகி ஷராப் உள்ள அவ்வளோ பேர் கொண்டு வந்து அதை போட்டு வேறு விதமாக அந்த படம் வந்தோடனே அதிர்புதிரியான வெற்றியாக மாறிடுச்சு இந்த ஒரு சம்பவம் வேட்டையனுக்கு நடந்தான்னு நினைக்கும் திரும்பவும் லைக்கா நிறுவனம் வேட்டையனுடைய மிகப்பெரிய வெற்றி ஒன்று அமையுதுன்னு வச்சுங்க அப்படியே வந்து ஒரு 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 செடி அப்படி வாடி போய் கிடக்குது அது மேலே ஒரு தண்ணீர் ஊற்றுறாங்க அந்த தண்ணீர் வந்து பன்னீராக ஊற்றப்படுகிறதுன்னு வச்சுங்க அந்த செடி அப்படி அப்படி இப்படி நிற்குதுன்னா என்ன ஆகும் சினிமா தானே வேணாலும் நடக்குங்க அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அந்த நம்பிக்கை ரஜினிக்கும் இருக்குதுன்னு இன்னொரு இதுலேயும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பேசுகிறது என்னென்னா இந்த படத்துடைய டைரக்டர் ஞானவேல் வந்து கமர்ஷியலாக எடுக்க தெரியாது கமர்ஷியல் கதைக்களமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு என்கவுண்டர் போலீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கன்னியாகுமரி நாகர்கோவில் கேரளா அப்படிலாம் பயணப்படுது இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியா இருக்காங்க இது ரஜினி வந்து சும்மா ஒரு சரி ஒரு அவருக்கு ஒரு ஆசை ஒரு ஒரு இது சமூக நீதி பேசுகிற ஒரு கதைக்குள்ளே நடித்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கும் ஏற்கனவே காலா கபாலிலாம் பண்ணியாச்சு அவர் வந்து அப்படின்ற மாதிரியான டேக்கெலாம் இருக்குது மேபி எனக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு நிறுவனம் லைக்கா நிறுவனம் ஒரு பொன்னியின் செல்வம் மாதிரியான ஒரு படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஒரு நிறுவனம் வந்து என்ன தான் அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் கூட அதனால் ரஜினி அந்த சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாரு வேட்டையின் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதற்கு கை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் திரும்ப சொல்கிறதுக்கான காரணம்னா ஒரு ஒரு சம்பவம் இருக்குது ரஜினிகாந்த் வந்து சிவாஜியுடன் படிக்காதவன் விடுதலை அதற்கு முன்னாடி கூட படங்கள் நடிச்சிருக்கார் ஆனால் அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக சிவாஜி கூட உட்காந்து ஒரு இருபது நாள் பேசின படம் வந்து படையப்பம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூரில் நடந்துக்கிட்டுருக்கு இருபது நாள் படப்பிடிப்பு இருபது நாளும் சிவாஜி இருக்கார் மேபி அந்த அந்த அதில் நடிக்க முடியாது நடிக்க அவங்க குடும்பத்தில் யாரும் விருப்பப்படலை படையப்பால் சிவாஜி நடிச்சு அனந்து விருப்பப்படுத்து ரஜினி ரவிக்குமார் போய் கேட்குறாரு இல்லை அப்பாவோடைய உடல் இல்லை இதுவரை அவர் மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்காரு அவர் வந்து ரொம்ப ஓய்வில் இருக்கார் திரும்ப ஒரு மாதிரி கேமரா முன்னாடி நிறுத்த நிறுத்தத்தில் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க ரஜினியை போய் கேட்குறாரு கேட்ட பிறகு அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க கண்டிஷன்ஸ் மீன் அவங்க அப்பாவை தானே அவர் ஒரு ஒரு நடிகர் திலகத்து உடல்நிலை எப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும் நான் வந்து பார்த்துக்கிறேன் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துக்குறேன் செட்டில்னு அப்படி வந்து புக்கிஷமாக அவர் பார்த்துக்கிறாங்க அப்போ மைசூரில் உட்காந்து பேசும்பொழுது ரஜினி வந்து எப்போவுமே அந்த சேருடைய ஒரு நுனியில் தான் உட்காருவார் வந்து அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவரே திட்டுவாரான் நல்லா தாராளமாக உட்காடுறா மனசுக்குள்ளே இருந்தால் போதுண்டான் இல்லைப்பா உங்கள் முன்னாடி நான் உட்கார முடியாதுன்னு இந்த பேச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது சிவாஜி திடீர்னு என்ன சொல்கிறாராம் ரஜினி நான் செத்துட்டா நீ என் சப ஊர்வலத்துக்கு பின்னாடி வருவே நீ அப்படின்லாம் வந்து இவர் கொஞ்சம் ஷாக் ஆகி போய் பாப்பா என்ன இது மாதிரிலாம் பேசுகிறீங்க ஏ அதெல்லாம் வயசாகுது இல்லை உடல்நிலையும் வேறு மாதிரி இருக்குது என்ன இருக்குது ஒருத்தன் போகிறந்தான் ஒருத்தன் செத்து தானே ஆகணும் அப்படி ஒரு நிலமை வந்துடுச்சு நீ வந்து அப்பாவுடைய அந்த ஊர்வலத்தில் முதல் ஆளாக நீ வருவியா அப்படின்னு ஏன் பா இப்படி கேட்குறீங்க ஏன் கேட்குறீங்க இல்லை இல்லைடா நான் அதுக்காக கேட்கல நீ பிஸியான ஆள் திடீர்னு இம்எயமலையில் இருப்ப திடீர்னு வெளிநாட்டில் இருப்ப திடீர்னு சாமி மாதிரி ஆகிடுவேன் உன்னை பிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த தகவல் கேட்டால் நீ வந்து நிற்கணும் என் ஊர்வலத்துக்கு முன்னாடி நீ வந்து முதல் ஆளாக வந்து நிற்கணும் அது பண்ணுவியா நீ அப்படின்னு ஒன்று இப்படி உருங்கி போகிறார் வந்து இப்படிலாம் பேசாதீங்க எல்லாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படி வந்து நிறுத்துறாரு வந்து நிறுத்தி அந்த படையை ப படப்பிடிப்பெலாம் முடியுது முடிஞ்சு இதே மாதிரி வந்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்து விட்டார்ன்ற அந்த செய்தி பரவலை பரவுது முதல்ல ரஜினிக்கு தகவல் சொல்கிறோம் போயஸ் கார்டன் வீட்டில் தான் இருக்கார் வீட்டில் தான் இருந்தவுடனே பதறி அடித்து முதல் ஆளாக ஓடி வராரு ஓடி வந்தோடனே அவருக்கு ரீவைண்டிங்காக இந்த விஷயந்தான் ஓடுது மனசுக்குள்ளே இவன ஒரு தீர்க்கதர்சி மாதிரி ஒரு படையப்பா ஷூட்டிங்கில் மைசூரில் இதை கேட்டார் இவர் அப்படின்னு இருந்து கொண்டு வராங்க கொண்டு வந்தவொடனே வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணி பார்க்குறாரு என்னன்னு கேட்குறாரு கலோபுரமாக ஆகுது வந்து பிரபு வெளிநாட்டில் இருக்கார் ஒரு இடத்துக்கு லேட் ஆகும்ன்றாங்க கமல் வராரு மற்ற நடிகர்கள்லாம் பிச்சு உதறின்னு வராங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த டி நகர் போக்குலோடே வேறு மாதிரி மாறுது வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துருவீங்க அந்த காணொலிலாம் வந்து அந்த ஊர்வலம் அந்த ஊர்வலத்து மேலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாபெரும் தமிழ் சினிமாவுடைய ஒரு கர்ஜனை ஒரு சிங்கம் சிங்கத்தினுடைய அந்த உடல் அப்படி கொண்டு போன விதம் ரஜினி அதே அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக அதை மனசில் நினச்சிக்கிட்டே போகிறாரு போயிட்டு இது பண்ணி அந்த இதெல்லாம் முடிஞ்சது பரபரப்பெலாம் அடங்குது ஒரு நாளிதழில் செய்தி ஒன்று வருது அன்னை இல்லம் விற்பனைக்கு அப்படின்னு அன்னை இல்லை யார் சிவாஜியுடைய வீடு அன்னை இல்லம் விற்பனைக்குன்னு ஒரு செய்தி ஒன்று வருது சிவாஜியுடைய ரசிகர்லாம் அந்த நாளிதழில் வாங்கி பல ஊர்களில் வந்து கொளுத்துறாங்க போராட்டம் நடக்குது இந்த விஷயம் ரஜினி காதுக்கு போகுது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் படம் பண்ணக்கூடாது நடிக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கார் வந்து ஏறக்குறைய அவர் சாமியாராக மாடி ஒரு முடிவோடு தான் இருக்கார் ரைட் ஓகே தகவல் வருது வந்தவுடனே லைன் லைனில் ஃபோன் பண்ணுறாரு சிவாஜி வீட்டுக்கு ராம்குமார் அட்டன் பண்ணுறாரு ராம்குமார் நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷனில் நான் கால்ச்சிட் தரேன் நம்ம படம் பண்ணா என்னோடனே என்ன படம் பண்ணால் என்ன கரும்பு தின்ன கூலியான்ட்டு மகிழ்ச்சியாயிடுறாரு ராம்குமார் வந்து பிரபுக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு பிவாஸ் தான் டைரக்டரு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு அந்த கதை உங்களுக்கு தெரியும் அந்த அந்த படம் தான் சந்திரமுகி சந்திரமுகி எட்நூற்றி நான்கு நாட்கள் ஓடின படம் அது என்ன ஏன் எட்நூற்றி நாலு அப்படின்னா கூட்டுத்தொகை மூணு வரும் ரஜினியோடைய சென்டிமெண்ட்டான பிறவியன் மூணு வந்து அவருடைய சென்டிமெண்ட்டான நம்பர் வந்து இந்த எட்நூற்றி நாலு நாள் ஓடி ஆக பெரும் சாதனையை படைத்த படம் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சிவாஜி மீது ஒரு தனி அன்பு அதே சமயம் ஒரு 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 ஃபேமிலி நொடிஞ்சு போகுது அந்த ஒரு அன்னை இல்லம்தான் அந்த டீ நகருடைய அந்த போக்கரோடைய பெரிய அடையாளம் அது விற்பனைக்கு வருதுன்னு ஒரு செய்தி வருதும் பொழுது அந்த ஃபேமிலி எவ்வளோ தடுமாற்றத்தில் இருக்குது நம்ம விட்டு நம்ம விடக்கூடாது ஒரு படையப்பா ஷூட்டிங்கில் ஒரு நம்ம நம்மக்கிட்ட கையை பிடிச்சி கேட்குறாரு என்னுடைய ஊர்வலத்துக்கு நீ வருவையாடா சவ ஊர்வலத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு வந்து ஒரு ஒரு ஃபாதராக ஒரு கர்ஜனையான ஒரு மனிதராக வந்து கேட்குறாரு அப்படியே ரீவைண்டாக போது படிக்காத நடிக்கும்போது விடுதலையில் நடிக்கும்போது அவர் கூட நடிக்கும்போது எப்படியாகப்பட்ட ஒரு இது இதுக்கு முன்னாடி ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குதுங்க கமலா தேட்டர் வடபழனி கமலா தேட்டர் சிதம்பரம் செட்டியார் மறைந்த சிதம்பரம் செட்டியார் வந்து சிவாஜியோட மிக தீவிர ரசிகர் வந்து அவர் ஒரு நண்பர் அதை தாண்டி பெரிய ரசிகர் வெறியர் அவர் அவர் எந்த அவருடைய குடும்ப விழா எது நடத்தினாலும் சிவாஜி இல்லாமல் பண்ண மாட்டார் அப்போ என்ன கமலா தேட்டரு வளாகத்திலேயே அந்த அந்த நிறைய அந்த பார்க்கிங் ஏரியா இருக்கும் அதுலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறார் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறக்கிறதுக்கு சிவாஜி தான் வந்தால் அவனு நட பிடிக்கிறார் அதுவும் என்னன்னா அவருடைய மனைவி கமலா மா அவங்க கூட தான் வரணுன்றார் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு அந்த டேட்டில் வாங்கணும் சிவாஜிக்கு என்னென்னு புரியல ஓகே ரைட்டுன்ட்டு கிளம்பி வடபழனிக்கு போகிறார் போனபோது பார்த்திங்கன்னா ஜே 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 ஜேன்னு கூட்டம் பார்த்தா ஒரு மேடை வெளியே போட்டாச்சு அதில் பார்த்திங்கன்னா வாழை மரம் இது தோரணை ஒரு மணமேடை கெட்டப்பில் இருக்குது அப்போ தான் சிவாஜிக்கு பிடிந்தது ஆஹா இன்றைக்கி நம்மளுடைய திருமண நாள் திருமண நாள் கொண்டாடிட்டார் செட்டியார் எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்றது வந்து அப்போ தான் நம்ம நண்பன் எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு இங்கே நம்முடைய திருமண விழாவை அந்த ரெஸ்டாரண்ட் திறக்கிறத விட திருமண விழாவை நடத்த போகிறாரு அப்படின்னு அந்த கூட்டத்தில் நீந்தி போகிறார் சிவாஜியும் அவருடைய மனைவி கமலாம்பாவும் நீந்திக்கிட்டு போய் அந்த மேடையில் பார்த்தோன்னே கட்டி பிடிக்கிறாரு செட்டியாருக்கு வந்து சித்தம்பு செட்டியாருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அவர் கேட்குறாராம் இந்த ஹோட்டல் தரக்கிறத என் திருமணத்தில் விழாவை நடத்துறதுக்காக தான் நீ ஏற்பாடு பண்ணதான்னு கேட்குறாரு சிரிக்கிறார் அவர் வந்து அந்தளவுக்கு அந்யோன்யம் அப்போ என்ன ஆகுது இது பின்னு வெறும் சிவாஜி கமலாம்பால் இவங்க இருந்தால் மட்டும் போதுமா செலிப்ரிட்டி வேணும் இல்லைங்களா எதிர்க்க இப்போ க்ரீன் பார்க் ஹோட்டல் இல்லைங்களா அப்போ வந்து விஜயவாகனி ஸ்டுடியோ அப்போ கௌதமியும் ரஜினிகாந்தும் நடிச்சிருக்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அந்த டைரெக்டர்கிட்ட நேரடியாக போய் சிதம்பரம் செட்டியார் பேசுகிறாரு ரஜினிகிட்டே பேசுகிறாரு கௌதமி கிட்ட பேசுகிறாரு ரஜினி ரொம்ப ஆச்சரியமாக ஒரு மூணு மணி நேரம் அந்த படம் பிரேக் கொட்றாங்க ஏங்க ரஜினி படத்தை பிரேக் வந்து பத்து நிமிஷம் விட்டாலே எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியும் அந்த காலகட்டங்களில் அவர் காலச்சிட்டு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது மூணு மணி நேரம் பிரேக் விட்றாங்க ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க அந்த மேக்கப் கூட கலைக்காமல் ரஜினியும் கௌதமியும் வராங்க அந்த மே அடியில் வராங்க அதனால் சிவாஜிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிப்போது அப்போ என்ன பண்ணுறாரு ரஜினி தான் அந்த தாலி எடுத்து கொடுக்குறாரு மாலை எடுத்து கொடுக்குறாரு கட்டுறாரு அப்போ சிவாஜி வந்து ஒரு உரையாற்றார் வந்து என்னென்னா எனக்கு கமலா திருமணம் நடந்தது சுவாமி மலையில் முருகனை சாட்சியாக வச்சு முருகனை முன்னிலைப்படுத்தி சொற்பம் பேர் தான் பெரிய அளவில்லாம் இல்லை அவ்வளோ பேர் வச்சு ஒரு திருமணம் நடந்தது இன்றைக்கி இவ்வளோ பேர் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு விழா மாதிரி என் நண்பர் சிதம்பரம் செட்டியார் வந்து நடத்திருக்காரு இதையெல்லாம் தாண்டி என் மகன் ரஜினி வந்து தாலி எடுத்து கொடுத்துருக்குறான் எவ்வளோ பெரிய ஒரு மகன் எடுத்து கொடுத்து ஒரு தந்தை கட்டுறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ரஜினி வந்து அந்த இடத்துல பூரிச்சி போகிறார் இதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரஜினியுடைய ஆளுமைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது தாண்டி அந்த அன்புன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் சிவாஜி சொல்கிறார் நான் சொல்கிறது ஒருத்துக்கு காரணம்னா இந்த அன்பு இந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் போலியாக எதுவும் சிவாஜி பண்ணியிருந்தார்னு வச்சுங்க அவருக்கு வந்து அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்த பிறகு அந்த ஃபேமிலிக்கு வந்து சந்திரபுகின்னு ஒரு படத்தை ஒரு நிச்சயம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டார் இருந்திருக்க மாட்டார் அந்த அதுதான் இன்னைக்கு பக்கம் வந்து சிவாஜியை கொண்டாடிக்கிட்டு இருக்காரு ஆக்சி நாங்களாம் அவரை பார்த்து தான் நான் நான் அவர் மடியில உட்காரத்துக்கான பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்ற பிரபுவுக்கும் ராம்குமாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் எந்த பட நிறுவனத்தையும் அதை வந்து ஒழிச்சி கட்டணும் அதை ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார் வந்து அதே தான் வேட்டையன் லைக்காவுக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அந்த படத்திற்கு லைக்காக நிறைய படங்கள் பண்ணுவார்கள் உண்மையிலே தெரியுது அதனுடைய இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை அமையட்டும் நன்றி வணக்கம்